இந்தியாவின் கருத்துக்களை உலகம் இப்போது உன்னிப்பாக கவனிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஜெய்ப்பூரில் இன்று பத்திரிகா கேட் என்ற அடையாள நுழைவு வாயிலை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஜெய்ப்பூரில் ஜவஹர்லால் நேரு மார்க் பகுதியில் பத்திரிகா குழுமம் இந்த நுழைவு வாயிலை கட்டியுள்ளது. पिनी छोर पर स्थापित है ये भव्य पत्रिका गेट, आधुनिक राजस्थान का प्रवेश द्वार, राजस्थान पत्रिका की तरह ही राजस्थान का सिरमौर. மேலும் பத்திரிகா குழுமத்தின் தலைவர் எழுதிய இரண்டு புத்தகங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் வெளியிட்டார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, உலக அமைப்புகளில் வலுவான இடத்தை இந்தியா பெறும் வகையில் இந்திய பொருட்களுடன் இந்தியாவின் குரலும் உலகமயமாகி வருவதாக தெரிவித்தார். அதேபோல உலக நாடுகள் இப்போது இந்தியாவின் குரலை மிகவும் கவனத்துடன் கேட்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய ஊடகங்களும் சர்வதேச பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஊடகங்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கொரோனா பெருந்தொற்று தடுப்பு விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஒவ்வொரு விமர்சனங்களிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், அதுதான் இந்தியாவின் ஜனநாயகத்தை வலுவாக்குகிறது என்றார். கற்றல் என்பது பள்ளியில் முடிவடைந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் பல ஆண்டுகளாக வாழ்க்கை முழுவதும் கற்றல் நீடிப்பதாக கூறினார். நாம் கற்றுக்கொள்வதற்கு எழுத்தாளர்களும் புத்தகங்களும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். ஜிஸ்கா க்ஷரண் ந ஹோ, யானி ஜோ ஹமேஷா ரஹே, விசார் கி யஹி சக்தி ஹை, யஹி சாமர்த்ய ஹை. ஹஜாரோ சால் பஹலே ஜோ விசார், ஜோ க்யான் किसी ऋषि, महर्षि, वैज्ञानिक, दार्शनिक ने हमें दिया, वो आज भी संसार को आगे बढ़ा रहा है. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.